அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து மீடியாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சிக்கலால் ஆசிரியர் நியமனம் வந்து நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குவெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ கல்வி வட்டாரங்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தகவல் அடிப்படையில் அந்த செய்தி போட்ட மாதிரி வந்து செய்தி சேனல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிட நியமனங்கள் வந்து கேள்விக்குரிய. என்ன காரணம் அப்படின்னா, ஆசிரியர் நியமன பணிகளை நிறுத்துமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். ஸோ நாம் வந்து இடைநிலை ஆசிரியருக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அதுக்கான ஆன்சருக்கு எதிர்பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 2 மாதம், ஜூலை மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஜூலையில் நடந்ததா ஆகஸ்ட் செப்டம்பர், கரெக்டாக 2 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வாரத்தில் கொடுக்க வேண்டிய ஆன்சருக்கே 2 மாதம் ஆகியும் வந்து ஆன்சர் கொடுக்காமல் இருக்காங்க. அதேமாதிரி யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்தாமல் இருக்காங்க. அதேமாதிரி உதவி பேராசிரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அது பின்னாடி அறிவிக்குன்னு சொன்னாங்க, அதை அறிவிக்காமலே இருக்குது. ஸோ இது மாதிரி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து இந்த ஆண்டு 2024 நிரப்புவதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி வந்து காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது நம்ம டிஆர்பி வந்து ஆன்சருக்கு ஏன் விடல, ஆன்சருக்கு விடுங்க இல்லை ரிசல்ட்டு கொடுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம டிஆர்பி வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த டிஆர்பிக்கே வந்து அரசு கவர்மெண்ட் வந்து வந்து இது மாதிரி வந்து நிறுத்தி வைங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டதா, வாய்மொழி உத்தரவோ அல்லது எப்படின்னு தெரியல. ஸோ அதை செய்தியாக கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவு போட்டதாகவும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து டிஆர்பி வந்து ப்ராப்பராக ரிசல்ட் கொடுக்குறதில்ல, கவுன்சிலிங் வைக்கிறதுல, எக்ஸாம் வச்சாங்கன்னா கீ ஆன்சர் கூட வெளியிடுறதில்ல. ஸோ இதனால தான் இந்த காரணங்களால் தான் வந்து டிலே ஆகிற மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுது. செய்தி சேனலில் இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. கல்வி அமைச்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கேட்கும்பொழுது இது மாதிரி இந்த செய்தியை வந்து கேட்குறாங்க நிருபர்கள் வந்து கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு வதந்தி அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். தொடர்ச்சியாக அமைச்சரோட பேட்டியை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா மிக விரைவில் நாங்கள் செஞ்சுருவோம், மிக விரைவில் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த செய்தியை வந்து அவர் மறுப்பு தெரிவிக்கிறார், இது வந்து வதந்தி தான், நிதி பற்றாக்குறையினால வந்து ஆசிரியர் நியமனங்கள் எதுவும் நாங்கள் நிறுத்தி வைக்கல, விரைவில் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவரும் இந்த பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், செய்தி ஊடகங்கள் சொல்வது சரியாக, இந்த செய்தி வந்து உண்மையாக இருக்குமா அல்லது அமைச்சர் சொல்வது உண்மையாக இருக்குமா, இது வந்து வதந்தின்னு அவர் சொல்கிறாரு, அது வந்து உண்மையாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.